ரசவாதி போலோ கொலோ அவர்களின் தி ஆல்கமிஸ்ட் என்ற நூலின் தமிழாக்கம் தமிழாக்கமும் குரலும் சுப்பிரமணிய செல்வா பகுதி இருபத்தி மூன்று சந்தியாகு அது என்ன என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தான் ஆனால் ரசவாதி ராஜாளி பறவையை எதிர்பார்த்து அடிவானத்தை பார்த்தவாறு இருந்தார் உங்களை ஏன் ரசவாதின்னு கூப்பிடுறாங்க சந்தியாகு கேட்டான் ஏனென்றால் நான் ரசவாதி மற்ற ரசவாதிகை எதனால தங்கத்தை உருவாக்க முயன்று தோத்து போனாங்க ஏனென்றால் அவர்கள் தங்கத்தை மட்டுமே எதிர்பார்த்திருந்தார்கள் ரசவாதி பதில் சொன்னார் அவர்கள் தங்கள் அந்தரங்க தேடலில் கிடைக்கக்கூடிய வெகுமதி பற்றி மட்டுமே எண்ணினார்கள் அதுவாகவே வாழ விரும்பவில்லை நான் இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும் சந்தியாகு கேட்டான் ஆனால் ரசவாதி தொடர்ந்து அடிவானத்தை பார்த்தவாறே இருந்தார் இறுதியில் ராஜாளி பறவை அவர்களுக்கான உணவோடு திரும்பி வந்தது நெருப்பு வெளியே தெரியாமல் இருப்பதற்காக அவர்கள் சிறு குழியை தோண்டி நெருப்பு பற்ற வைத்தார்கள் ரசவாதி உணவை தயாரித்தவாறே பேசினார் நான் ரசவாதி என்று அழைக்கப்படுகிறேன் ஏனென்றால் நான் ஒரு ரசவாதி நான் இந்த விஞ்ஞானத்தை எனது தாத்தாவிடமிருந்து கற்றுக்கொண்டேன் அவர் தனது தந்தையிடமிருந்து கற்றுக்கொண்டார் அந்த கல்வி அப்படியே பின்னோக்கி என்னுடைய முன்னோர்கள் வழியாக உலகத்தின் ஆரம்பம் வரை செல்கிறது அந்த காலத்தில் ரசவாதத்தின் தலை சிறந்த படைப்பை ஒரு மரகத கல்லின் மேற்பரப்பில் எழுதக்கூடியதாக இருந்தது ஆனால் காலப்போக்கில் மனிதர்கள் எளிமையான விடயங்களை நிராகரிக்கத் தொடங்கினார்கள் அதனை பெரிய பெரிய வரைபடங்கள் கற்பிதங்கள் தத்துவங்கள் என மாற்றினார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் மற்றவர்களை விட அறிவாளிகள் என எண்ணத் தொடங்கினார்கள் ஆனால் மரகதக்கல் இன்னும் பயன்பாட்டிலேயே இருக்கிறது மரகதக்கல்ல என்னதான் எழுதப்பட்டிருக்கு சந்தியாகு தெரிந்து கொள்ள விரும்பினான் ரசவாதி மணலில் ஏதோ வரையத் தொடங்கினார் ஐந்து நிமிடத்துக்குள் அந்த வரைபடத்தை வரைந்து முடித்தார் அவர் அப்படி வரைந்து கொண்டிருக்கும் பொழுது சந்தியாகு அந்த முதிய அரசரையும் அவரை சந்தித்த அந்த சந்தையின் திறந்த வழியையும் நினைத்து கொண்டான் அது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது போல் இருந்தது இதுதான் மரகத கல் மீது எழுதப்பட்டிருக்கிறது வரைந்து முடிந்ததும் ரசவாதி சொன்னார் சந்தியாகு மணலில் வரைந்திருந்ததை கூர்ந்து பார்த்து புரிந்து கொள்ள முயன்றான் இது ஏதோ குறியீடு இது நான் அந்த ஆங்கிலேயரின் புத்தகங்கள்ல பார்த்தது போலவே இருக்கு சந்தியாகு ஏமாற்றத்துடன் சொன்னான் ரசவாதி பேசினார் அப்படி அல்ல இது அந்த பருந்துகள் பரந்த விதத்தை வைத்து நீ அறிந்து கொண்டதை போல்தான் இதை வெறும் தர்க்க அறிவை வைத்து மட்டும் புரிந்து கொள்ள முடியாது மரகதக்கல் என்பது உலகத்தின் ஆன்மாவுக்குள் புகுவதற்கான நேர்வழி இந்த உலகம் என்பது உண்மையில் சொர்க்கத்தின் பிரதிபலிப்பு என்பதை ஞானிகள் அறிவார்கள் இந்த உலகத்தின் இருப்பு என்பது பரிபூரணமான இன்னொரு உலகம் இருக்கிறது என்பதற்கான உத்தரவாதம் இறைவன் இந்த உலகை படைத்ததன் நோக்கம் மனிதர்கள் இங்கு தங்களுடைய கண்களால் காணக்கூடிய விடயங்கள் மூலம் இறைவனின் பேரறிவை தெரிந்து கொள்ளவும் அதன் மூலம் அவரின் ஆன்மீக பாடங்களை கற்றுக்கொள்ளவும் அதைதான் நான் கற்றுக்கொள்வதற்கு இருக்கும் ஒரே வழிமுறை செயல் என்று சொன்னேன் அப்படின்னா நான் இந்த மரகதக்கலை புரிஞ்சு கொள்ளணுமா கேட்டார் ஒருவேளை நீ பரிசோதனை கூடத்தில் இருந்திருந்தால் மரகத கல்லை புரிந்து கொள்வதற்கு சிறந்த வழியை தெரிந்து கொள்ளும் சரியான நேரமாக இது இருந்திருக்கும் ஆனால் இப்போது நீ பாலைவனத்தில் இருக்கிறாய் எனவே நீ பாலைவனத்துக்குள் மூழ்கிவிடு உலகத்தைப் உலகத்தை பற்றிய புரிந்துணர்வை பாலைவனம் உனக்கு தரும் உண்மையில் உலகத்தின் மீது இருக்கிற எந்த பொருளாலும் அதை செய்ய முடியும் நீ முழு பாலைவனத்தையும் புரிந்து கூட தேவையில்லை ஒரு சிறு மணல் துகளை எடுத்து அதன் மீது தியானம் செய்தால் கூட அதனுள் அனைத்து படைப்பின் அற்புதங்களையும் உன்னால் காண முடியும் பாலைவனத்தில் மூழ்குவது எப்படி சந்தியாகு கேட்டான் உன் இதயம் சொல்வதை கவனமாக கேள் ஏனென்றால் அது இந்த உலகத்தின் ஆன்மாவிலிருந்து வந்திருக்கிறது அங்குதான் அது திரும்பவும் செல்லும் அவர்கள் மேலும் இரண்டு நாட்கள் பாலைவனத்தை மௌனமாக கடந்தார்கள் அவர்கள் பயங்கர சண்டை நடக்கும் இடத்தை அண்மைத்துக் கொண்டிருந்ததால் ரசவாதி எப்பொழுதும் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தார் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது சந்தியாகு தனது இதயம் பேசுவதை செவிமடுக்க முயன்றான் அது அவ்வளவு இலகுவானதாக இருக்கவில்லை முன்பெல்லாம் அவனது இதயம் எப்பொழுதும் தனது கதைகளை சொல்ல தயாராக இருக்கும் ஆனால் இப்போதெல்லாம் அப்படி இல்லை சில பொழுதுகளில் அது பல மணி நேரமாக தனது கவலைகளை சொன்னது இன்னும் சில பாலைவனத்து சூரியோதய பொழுதுகளில் அது உணர்ச்சி வசப்பட்டதில் சந்தியாகு பெருகி வரும் தனது கண்ணீரை மறைக்க முயன்றான் புதையலை பற்றி பேசும் பொழுது அது மிக வேகமாக துடித்தது அவன் முடிவற்று நீளும் பாலைவனத்தை தன்னை மறந்து வெறித்து பார்த்திருக்கும் வேளைகளில் அது மிக மெதுவாக துடித்தது ஆனால் அது எப்பொழுதுமே அமைதியாக இருக்கவில்லை சந்தியாகவும் ரசவாதியும் மௌனமாக இருந்த வேளைகளில் கூட நாம் ஏன் நம்மோட இதயத்துக்கு செய்யும் எடுக்கணும் அன்றிரவு கூடாரத்தை அமைக்கும் பொழுது சந்தியாகு கேட்டான் ஏனென்றால் உனது இதயம் எங்கு இருக்கிறதோ அங்கு நீ உனது புதையலை கண்டடைவாய் ரசவாதி பதில் சொன்னார் ஆனா என்னோட இதயம் குழம்பு இருக்கு அது என்னை பற்றி பல கேள்விகளை கேட்குது அதுக்கு தன்னுடைய கனவுகள் இருக்கு அது உணர்ச்சி வசப்படுது அது ஒரு பாலைவன பெண்ணின் பிரிவால் உருகுகிறது அந்த பெண்ணின் நினைப்பில் என்னை பல இரவுகள் தூங்க விடாமல் செய்கிறது மிகவும் நல்லது உனது இதயம் உயிர்ப்புடன் இருக்கிறது அது என்ன சொல்ல விரும்புகிறது என்பதை தொடர்ந்து கேள் அடுத்த மூன்று நாள் பயணத்தில் தங்களை கடந்து செல்லும் ஆயுதம் தரித்த பழங்குடியினர் சிலரை அவர்கள் கண்டார்கள் இன்னும் சிலர் தூரத்தில் வந்து கொண்டிருந்தார்கள் சந்தியாகுவின் இதயம் அச்சத்தை பற்றி பேசத் தொடங்கியது அது உலகத்தின் ஆன்மாவிடமிருந்து தான் கேட்ட கதைகளை அவனிடம் சொன்னது அவை தங்களது புதையலை தேடிச் சென்று தோல்வியுற்றவர்களின் கதைகள் தனது புதையலை கண்டுபிடிக்க முடியாமல் போய்விடலாம் அல்லது பாலைவனத்திலேயே மரணிக்க நேரலாம் என்கின்ற எண்ணம் அவனை பயமுறுத்தியது இன்னும் சில வேளைகளில் அது காதலை பற்றிய கதைகளையும் செல்வத்தை பற்றிய கதைகளையும் சொன்னது என்னோட இதயம் ஒரு துரோகி அது என்னோட முன்னேற்றத்தை தடுக்குது குதிரைகளுக்கு ஓய்வு கொடுப்பதற்காக ஓரிடத்தில் தரித்து நின்றபோது சந்தியாகோ ரசவாதியிடம் சொன்னார் அது சரியாகத்தான் இருக்கின்றது உனது கனவை பின்தொடரும் உன் பயணத்தில் நீ இதுவரை பெற்றது அனைத்தையும் இழந்து விடுவாய் என்று அது பயப்படுகிறது ரசவாதி பதில் சொன்னார் அப்படின்னா நான் ஏன் ஏன் இதயம் சொல்றதை கேட்கணும் ஏனென்றால் உன்னால் அதை எப்பொழுதும் அமைதியாக வைத்திருக்க முடியாது நீ அதற்கு காது கொடுக்கவில்லை என்று பாசாங்கு செய்தாலும் அது உனக்கு உள்ளேயே இருந்து நீ வாழ்க்கையை பற்றியும் உலகத்தைப் பற்றியும் நினைக்கிற விடயங்களை உன்னிடம் திருப்பிச் சொல்லிக்கொண்டே இருக்கும் அது துரோகம் செய்யறதா இருந்தாலும் அதுக்கு காது கொடுக்கணும்னு நீங்க சொல்றீங்களா துரோகம் என்பது எதிர்பாராமல் விழும் அடியை போன்றது உனக்கு உனது இதயத்தை பற்றி நன்கு தெரிந்திருந்தால் அதனால் உனக்கு துரோகம் இழைக்க முடியாது ஏனென்றால் அதனுடைய கனவுகளையும் ஆசைகளையும் பற்றி உனக்கு நன்கு தெரிந்திருக்கும் அதனால் அதை எப்படி கையாள்வது என்று உனக்கு தெரியும் உன்னால் உனது இதயத்திடமிருந்து தப்பிக்கவே முடியாது எனவே அதற்கு செவிமடுப்பதுதான் நல்லது அப்படி செய்தால் எதிர்பாராமல் விழும் அடியை பற்றி என்றுமே அச்சப்படத் தேவையில்லை சந்தியாகோ தொடர்ந்து தனது இதயம் சொல்வதை காது கொடுத்து கேட்டானா அது அவனிடம் என்ன சொன்னது அடுத்த பகுதியில் பார்ப்போம் இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் என்றும் அன்புடன் உங்கள் சுப்பிரமணிய செல்வா